ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்றேன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, சோறு போட்டாச்சு, போதுமான அளவு தண்ணி ஊற்றியாச்சு, போதுமான அளவு தயிர் போட்டு உப்பும் போட்டு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ வெங்காயத்தை போடுறேன். பிணைஞ்சி ஒரு புடி பிடிக்க வேண்டியதான். ஆ, ஊறுக்காய் மோர் மிளகாவை கடித்து ஒரு வாய்க்கும் அந்த ஒரு வாய்க்கு மோர் மிளகாவை கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதா, என்ன ஒரு ருசி, என்ன ஒரு ருசி. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு மெதுவாக காமிக்கிறேன். என்ன ருசி, என்ன ருசி. அந்த ஊறு மிளகாக்கும், ஐ மீன் மோர் மிளகா, மோர் மிளகாக்கும் இந்த தயிர் போட்டு ஊறுகாய் வச்சு அப்படியே அந்த அனியனோட வச்சு வாயில் வச்சு மோர் மிளகா கடித்து எல்லாம் ஒன்றா கடித்து சாப்பிடக்குள்ள செம்ம டேஸ்ட்டு. இதில் இருக்கிற ருசி வேறு எதுலேயும் இல்லைப்பா. ஆக்சுவலி இது வந்து பழைய சாதம் தானே சொல்லுவாங்க, அதாவது பழைய சோறில் தான் நம்ம வந்து இப்படி சாப்பிடுவோம். அதை மொதல் நாள் ராத்திரி வந்து மிச்சம் இருக்கிற சோறு வந்து தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் வந்து இப்படி செஞ்சு சாப்பிடுவாங்க. பட் நான் வந்து இன்றைக்கி ஒரே கிரேவிங்க, அதனால் இந்தமாரி செஞ்சு புது சோறாக்கி இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டேன். தேங்க்யூ காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.